அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாஸ்மின். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஹோம்மேட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இஃப்தார் ஸ்பெஷல் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிங்க் சம்மருக்கும் சரி, ரமலானில் நோன்பு திறந்துட்டு குடிக்கிறதுக்கும் சரி, ரொம்ப சூட்டபிளான ஒரு ட்ரிங்காக இருக்கும். இது ஒரு டம்ளர் குடித்தாலும் போதும், வயிறும் ஃபுல்ஃபில் ஆயிரும். அதே மாதிரி இது ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்கும் கூட. இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே நான் அரை லிட்ரு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் எந்த பிராண்ட் மில்க்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ அதை தண்ணி எதுவும் சேர்க்காமல் அந்த பாலை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். கஸ்டர்ட் பவுடரை கொஞ்சம் தண்ணி இல்லைன்னா மில்க் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லைனா மில்கில் கரைச்சி நம்ம ஆட் பண்ணும்போது கட்டி எதுவும் இல்லாமல் நம்மளுக்கு அந்த மில்க் கிடைக்கும். பால் நல்லா பொங்கி வந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடரை நம்ம இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைனா உடனே கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீமியாக கிடைக்கும். இதை ரொம்ப நேரம் பாயில் பண்ண வேண்டாம், ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தால் போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துருக்கேன். நான் இங்கே 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மில்கை கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ கூல் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1 ஆப்பிள் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 கேரட் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா தோல் சீவி அதை திருவி வச்சுக்கலாம், அதாவது கிரேட் பண்ணி வச்சுக்கலாம் 1 கிரேட்டரை வச்சு. இன்னொரு பவுலில் சப்ஜா சீட்ஸ், சப்ஜான்னு சொல்லுவாங்க சப்ஜா விதைகள், அதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா ஊறி வந்துடும். அப்புறம் 10 பாதாம் எடுத்துக்கோங்க, அதையும் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க, அதில் நம்ம ஆற வச்சு எடுத்த கஸ்டர்ட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்து வச்ச பாதாம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம துருவி வச்சிருந்த கேரட், அப்புறம் நம்ம துருவி வச்சிருந்த ஆப்பிள். அப்புறம் ஊற வச்சு எடுத்து வச்சிருந்த சப்ஜா விதைகள், அதையும் இதில் நம்ம தேவைக்கு தக்க மாதிரி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி திக்னஸ்ல இருக்கணும். இதுக்கு தக்க மாதிரி நீங்க எக்ஸ்ட்ராவா கேரட் இல்லைன்னா ஆப்பிள் கூட சேர்த்துக்கலாம். ஃபைனலா ஐஸ் கியூப்ஸ் எடுத்துக்கோங்க, அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். ஐஸ் கியூப் இல்லைன்னா ஐஸ் வாட்டர் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்பெஷல் ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. சம்மர் டைமில் அப்புறம் இஃப்தாரில் நோன்பு திறந்துட்டு குடிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு சூட்டபுளான ஒரு ட்ரிங்க் இது. அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதை குடித்தாலே போதும், வயிறு நல்லா நிறைஞ்சிரும். அதே மாதிரி சில்ட்ரன்ஸ்லேருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இது ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்கு, கேரட்டு ஆப்பிள் இதெல்லாம் சேர்த்துருக்கோம். அதே மாதிரி கஸ்டர்டோட ஃப்ளேவரும் இதுக்கு ரொம்ப ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த ஜூஸில் சுகருக்கு பதிலாக நன்னாரி சர்பத் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும்.
இதை கூலாக சர்வ் பண்ணும்போது இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதில் வேணும்னா நீங்கள் வந்து மாதுளம்பழம் இதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அதுவுமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் ஹோம்மேட் ரெசிபிஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.